फ्रेंड्स ना उंग शैलजा पेसुरे इन्नैक्कु नम्म माडि तोट्टत्तुल ओरु सूर्यकांति चेडिय तान काट्ट पोरेन एर्कनवे ना उंगलुक्कु ओरु सूर्यकांति चेडिय वीडियो पोट्टिरुप्पेन अंद चेडि तान इदु पारुंग अंद चेडिक्कु ना इप्प काट्ट पोर चेडिक्कु ओरु वित्यासम इरुक्कु ना इप्प काट्टिट्टु इरुक्कुर चेडि वंदु सूर्यकांतियिल आण चेडि ना इंद आण चेडिय पारुंग इदु मेल मट्टुम तान इप्पडि पेरुसा ओरु पूवै कोडुक्कुम इदु पूक्कल वंदु पारुंग कायर स्टेज आयिडुच्चु अदुक्कप्पुरम इदिलिरुंदु विदैय एडुत्तु नम्म अडुत्त चेडिगळै उत्पत्ति पण्णि आरमी और नीलमान और काम्ब मादरी वंदु अदुल पूकल वर आरंभिक्कुम पारुंग ओव्वोरु काम्बर कडियिलेयुम इलैक्कु अडियिलेयुम और पू वर आरंभिक्कुम इदुदान इदु पेण चेडि आण चेडियिल इप्पडि तान इरुक्कुम पारुंग इलैक्कु अडियिल एंद ओरु काम्बु कडियिलेयुम एंद ओरु பூக்களும் வராது ஆனா இந்த பெண் செடியில பாருங்க ஒவ்வொரு கணு அதாவது இலைக்கு அடியிலும் ஒரு பூ வரும் மேல் பகுதியில் ஒரு பெரிய பூவா இருக்கும் அடுத்து வர்ற பூக்கள் எல்லாம் பாருங்க சின்ன சின்னதா ஒரு இதுதான் ஆண் செடிக்கும் பெண் செடிக்கும் உள்ள வித்தியாசம் இதனால தான் மகரந்த சேர்க்கை உடனே ஏற்படும் இது பக்கத்துல பக்கத்துல ஆண் செடியும் பெண் செடியும் இருக்கும் போது நமக்கு அதிகமான மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு பூக்களும் நல்ல பூக்க ஆரம்பிச்சிரும் பெண் செடியில இருந்து அதிகமான உற்பத்தி ஆக கூட ஆரம்பிச்சிடும் இதுவே நார்மலா நம்ம எல்லா செடிகளையும் தேனீக்கள் மூலம் தான் மகரந்த சேர்க்கை செயல்படும் ஆனா இது மாதிரி பக்கத்துல பக்கத்துல பெண் செடி ஆண் செடி இருந்துச்சுனா உங்க செடிகள் அதிகமாக விருத்திகள் ஆக ஆரம்பிச்சிரும் பாருங்க இந்த சூரியகாந்தியில இப்படி பல வெரைட்டிஸ் இருக்கு இந்த செடிகள் வந்து நமக்கு அதிகமா கிடைக்காது ஏனா விதைகள்ல கூட நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கும் போது ஆண் செடி பெண் செடி தேர்ந்தெடுக்க முடியாது இது முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அது எனக்கு எப்படியோ ரெண்டு செடியும் வந்திருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு வீடுகள்ல வளத்தும் போது அதுவும் மாடி தோட்டத்துல நம்ம இந்த மாதிரி சில செடிகள் எல்லாம் வளத்தும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்படி கூட பூக்கள் பூக்கும்ன்றதே கிராமங்கள்ல இருக்கிற உங்களுக்கு நிறைய தெரியும் ஆனா சிட்டில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் செடிகள்ல இருக்குறது அதிகம் தெரியாது அதனால தான் என்கிட்ட இருக்கிற செடிகளை நான் உங்களுக்காக இப்படி போட்டு காட்டுறேன் பாருங்க இந்த செடியோட அதாவது இலை பகுதியில் பாருங்க இலைக்கு மேல் பகுதியில் ஒரு காம்பு மாதிரி வந்து அதுல இருந்து பூ வர ஆரம்பிச்சிருது நல்லா அழகாவே இருக்கு பாருங்க சின்னதா இருக்கு ஆனா ஏன்னா இது மாடி தோட்டத்துல வைக்கிறனா அந்த அளவுக்கு நம்ம சத்துக்கள் கொடுக்க முடியாது தரையில இருந்தா நமக்கு நல்ல சத்துக்கள் இருக்கும் இது மண் தரை இல்லாம நம்ம இந்த மாதிரி தொட்டிகள்ல வைக்கிறனால நம்ம கொடுக்கிற உரங்கள் தான் இது அதுவும் நான் வந்து காய்கறி கழிவுகள் இந்த மாதிரி தோல்கள் அதாவது பருப்பு கழுவு கழுவினது அரிசி கழுவின தண்ணி இப்படி தான் ஊத்துறதுனால இது அந்த அளவுக்கு தான் கொடுக்குது இது நல்லாவும் இருக்கு பார்க்க நமக்கு அழகா இருக்கு இப்படியெல்லாம் செடிகள் இருக்குன்றதே இப்போதான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும் பாருங்க என்னோட சேனல்ல மாடி தோட்டத்துல இந்த மாதிரி சில வெரைட்டிஸ் எல்லாம் வைக்கும்போது குழந்தைகள் எல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க நீங்களும் என்னோட சேனல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Facebook-லயும் Instagram-லயும் ஃபாலோ பண்ணுங்க என்றும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சைலஜா